ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் எதுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க அவங்களோட புத்தியை கண்டுபிடிக்க தெரியாமல் இவ்வளோ வருஷமாக இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஆள் கூட வாழ்ந்தது உங்களோட முட்டால் தண்ணோம் யார் எது சொன்னாலும் நம்புற அளவுக்கு நீங்கள் கோமாளியாக இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப அசால்ட்டாக இந்த நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் வாழ்ந்த விக்டிம்ஸை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நிஜமாகவே நம்ம முட்டாளாவும் கோமாலியாகவும் தான் இருந்திருக்கோமோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துருக்கோமா அப்படிங்கிற டவுட்டு நமக்கே வர்ற அளவுக்கு அவ்வளோ மட்டமாக பேசுவாங்க விக்டிம் ப்ளேமிங் பண்ணுறது நம்ம ஆட்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா நம்ம சொசைட்டிலாம் அது ரொம்ப சகஜமான விஷயம் அப்யூசரை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க விக்டமாக தான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அதி புத்திசாலிங்க நார்சிசிஸ்டிக் அப்யூஸை நீண்ட காலமாக என்ட்யோர் பண்ண விக்டம்ஸ் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் முட்டாலோ இல்லை கோமாலியோ கிடையாது நீங்கள் இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கு பல சைக்கோலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சே ஒரு நார்சிசிஸ்ட்டை வேண்டி விரும்பி கல்யாணம் பண்ணலை இல்லையா அதே மாதிரி விருப்பப்பட்டு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணீங்களா அதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான சைக்கோலாஜிக்கல் மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது அந்த அவேர்னஸ் உங்களுக்கு கிடையாது குடும்பம்னு வந்தால் அதில் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் குறையில்லாத மனுஷங்களே கிடையாது ஸோ உறவுகளுக்குள்ள குத்தங்குறை இருந்தாலும் அதையெல்லாம் பெருசு பண்ணாமல் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளை டியூன் பண்ணி வளர்த்ததால நம்மளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியோட ட்ரெய்ட்ஸ் எல்லாமே லைஃப் பார்ட்னர் கிட்டேயும் லைஃப் பார்ட்னரோட ஃபேமிலி கிட்டேயும் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியராகவும் நார்மலாகவும் தான் ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ எல்லாமே நார்மலாக போகிற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு நினச்சிப்பீங்க டாக்ஸிக் மென்டல் டிசார்டர்ஸ் பற்றின லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது அதுக்கடுத்து நச்சுகளோட மேனிப்புலேஷன் டாக்டிக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு டாக்ஸிக்கான மனிதர்கள் பற்றின அவேர்னஸ் இல்லாத பட்சத்தில் நச்சுகளுக்கு உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது இன்னும் சுலபமாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் ஒர்க் அவுட் ஆகும் லவ்வையும் அப்யூஸையும் கலந்து கொடுத்து உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நச்சுகளோட அப்யூஸை கன்சிடர் பண்ணாமல் லவ்வை மட்டும் பிரதானமாக எடுத்துப்பீங்க பட் நச்சுகளோட இந்த லவ் அண்ட் அபியூஸ் ட்ராமா தொடர்ச்சியாக நடக்கும்போது உங்களுக்கும் அபியூஸர்க்கும் நடுவில் ஒரு ட்ரமாட்டிக் பாண்டிங் உருவாகும் நச்சுகள் அந்த பாண்டிங்கை உருவாக்குறாங்க உங்களுக்கு உண்மையான அன்புக்கும் ட்ராமா பாண்டுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் தெரியாததுனால ட்ராமா பாண்டை லவ்னு தப்பாக அசியூம் பண்ணிப்பீங்க ஸோ அந்த ஃபேக்கான லவ் ட்ராப்பை விட்டுட்டு வெளியே வர முடியாமல் நீங்கள் ஸ்டக் ஆவீங்க இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் மாதிரி நச்சுகள் அவங்களோட அந்த பொய்யான அன்புக்கு உங்களை அடிக்ட் ஆக்குறாங்க இப்படி ஒரு இமோஷனல் அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்ட நீங்கள் காலப்போக்கில் செல்ஃப் எஸ்டீமை எழுந்து செல்ஃப் ஐடென்டிட்டியை எழுந்து பித்து பிடித்த மாதிரியோ இல்லைன்னா சித்த பிரம்மை பிடித்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாவீங்க நச்சுகளோட அன்பை நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதுனால அந்த உறவை விட்டுட்டு வெளியேற முடியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க ஒருவேளை அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியேறிட்டால் நம்ம அவங்களோட அன்பை உதாசீனப்படுத்தி அவங்கள ஹர்ட் பண்ண மாதிரி ஆயிடுமே அப்படின்னு நினச்சி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவீங்க அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் அவங்க கொடுக்குற அந்த ஹர்ட்டை நீங்கள் தாங்கிக்க ஆரம்பிப்பீங்க நச்சுகள் காட்டுற அன்பு பொய்யானது அப்படின்னு உங்களுக்கு புரியாததுனால போக போக எல்லாம் சரியாயிடும் அவங்க அதே அன்பான ஆளாக நிலையாக மாறிடுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நம்புவீங்க உங்களோட இந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணி நச்சுகள் அடுத்தடுத்து காய்களை நகர்த்தி ஆட்டத்தை அவங்களுக்கு சாதகமாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை டீவேல்யூ பண்ணி பண்ணி உங்களோட கான்ஃபிடென்ஸை மொத்தமாக உடச்சிடுவாங்க உங்களோட நியாயமான உறவுகளை நிராகரிச்சோ இல்லைனா மட்டுப்படுத்தியோ உங்களை கேஸ்லைட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட்டை விதச்சுருவாங்க நீங்கள் தான் தப்பு அப்படின்னு உங்களையே நம்ப வச்சுருவாங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் நச்சுகளை நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட அந்த செல்ஃப் டவுட் இன்னும் அதிகமாகிடும் நம்மக்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது நம்ப தான் சரியில்லை அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே ஒரு தப்பான அசம்ஷனுக்கு வந்துடுவீங்க ஸோ உங்கள் கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு அதையெல்லாம் தேடி தேடி சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க நச்சுகள் ரொம்ப ஸ்மார்ட்டாக எந்த கேப்பையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஆன்மாவை கொலை பண்ணிகிட்டு இருப்பாங்க இதனால் உங்களோட ஆன்மா ரொம்ப பலவீனமாகிடும் மனசளவில் சோர்ந்து போவீங்க நச்சுகள் விக்டிமோட ஆன்மாவை எப்படியெல்லாம் கொலை பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி மர்டரர் ஆஃப் சோல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி புரிஞ்சுக்கலாம் ஒரு கட்டத்தில் நச்சுகள் பற்றின உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது எதிர்த்து போராடுற அந்த தெம்பு உங்கள் இல்லாமல் போகும் இவங்கக்கிட்ட அளவுக்கு ஏமாந்து போயிட்டோமே அப்படிங்கிற அவமான உணர்வில் கூணி குறுகி போவீங்க அந்த காலகட்டத்தில் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத மாதிரி ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் பலத்தை நிர்மூலமாக்கி உங்களுக்குள்ளே இந்த ஒரு ஹெல்ப்லெஸ் மென்டாலிட்டியை விதைச்சதும் இந்த நச்சுகள் தான் உங்களுக்கே தெரியாமல் இந்த ஹெல்ப்லெஸ் பிஹேவியரை நீங்கள் பழகிட்டீங்க நச்சுகள் உருவாக்கின அந்த இமோஷனல் ஃப்ளாஷ்பேக்ஸ்க்கும் ஃபேக்கான ஃபியூச்சருக்கும் நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க நிகழ்காலத்தை உணர முடியாத அளவுக்கு உங்கள் அறிவாற்றலை செதச்சு விட்டதும் இந்த நச்சுகள் தான் நச்சுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த காக்னேட்டிவ் டிசோனன்ஸ்னால் எதையுமே டிசைட் பண்ண முடியாத ஒரு குழப்பத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் ரொம்ப ஹோப்லஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க எதையும் யோசிக்க தெரியல உருப்படியா எந்த முடிவும் எடுக்க தெரியல அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப வர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க இது எல்லாத்தையும் விட பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸும் இல்லாத பட்சத்தில் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவீங்க குழந்தைங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் சில ப்ராக்டிக்கலான ரீசன்ஸ்னால இந்த லைஃப்பில் நீங்கள் ஸ்டக்காக இருப்பீங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இத்தனை சைக்கலாஜிக்கல் அப்யூஸ்க்கு பிறகும் உங்கள் குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க தெளிவாக இருக்கீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது சூப்பர் பவர் இருக்கிறவங்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் சாதிக்க முடியும் உங்கள் அன்பை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அது அவங்களோட கேடு கெட்ட கொடூரமான புத்திக்கான அடையாளம் ஸோ so, Narcissistic அப்யூஸை Endure பண்ண விக்டிம்ஸ் யாருமே முட்டாலோ இல்லை கோமாலியோ கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற இந்த உண்மையை உங்கள் மனசில் பதிய வச்சுட்டு பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்